ஹலோ குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த பதிவு மாணவர்களுக்கானது, அதுவும் படிக்க ஆர்வம் இல்லாத மாணவர்கள் அவர்களுக்கான இந்த பதிவு. படிக்க ஆர்வம் இல்லைன்னா எல்லாருக்குமே சில நேரத்தில் படிக்க ஆர்வம் இருக்காது, எழுத ஆர்வம் இருக்காது. எனக்கு கூட சில நேரத்தில் படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளே நம்ம உற்சாகப்படுத்தி கொள்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு இயற்கை பாருங்கள், அழகான ஒரு கடல் பகுதி. எவ்வளோ அழகான கடல் பாருங்க, சூரியன் உதிக்க போகுது, அற்புதமான ஒரு கடல் பகுதி. இந்த கடல் பகுதிக்கு நம்ம வரும்போது நம்ம மனதில் சில கேள்விகள் எழுது. இந்த கடல் வந்து பூமியில், இப்போ பூமி வந்து உருண்டே இருக்கிறதாகவும், பூமி சுற்றுறதாகவும், பூமி அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கிறதாகவும் நமக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம நம்பத்தான் வேணும். அப்போ இந்த பூமியில மூன்று பகுதி, நான்கில் மூன்று பகுதி இந்த கடல் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்போ ஏன்னா கடல்ல பூமியினுடைய ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்சும் இன்னைக்கு அளந்து பார்த்தாச்சு. அது அந்த காலத்துல ட்ரிகனோமெட்ரி வச்சு அளந்து பார்த்தாங்க. இந்த காலத்துல இப்போ வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலமா மூணு சேட்டலைட் வச்சு ஒரே நேரத்துல ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச் வரைக்கும் அளந்து பார்த்தாச்சு. அப்போ இந்த நான்கில் மூன்று பகுதி இந்த கடல் இருக்க எதனால இவ்வளவு பெரிய கடல் வந்தது, இந்த கடலை தண்ணியை தாங்குற அளவுக்கு பூமியில எப்படி பள்ளம் வந்தது, அதுக்கெல்லாம் சில விளக்கங்கள் அறிவியல் பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டா, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாட டிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஹோல் வந்து பூமியை உடச்சதாகவும் அடிச்சதாகவும், இது பூமியிலேருந்து சில பகுதி சிதஞ்சு போய் சிதறி போய் சந்திரனாக மாறினதாகவும் ஒரு தியரி இருக்குது. அப்போது அந்த இன்னைக்கு ரோமாபுரி மக்கள் அந்த பிளானட்டுக்கு டிஎஸ் அப்படிங்கிற பிளானட் சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஒரு எர்த்லி ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் டிஎஸ் அப்படிங்கிறாங்க. டிஎஸ் இன்றைக்கி அவங்களுக்கு சந்திரனுடைய அம்மாக்க பேர் டிஎஸ். அதுதான் வாரத்தில் ஒரு நாளைக்கு டியூஸ்டேன்னு பேர் போட்டாங்க. டியூஸ்டே டிஎஸ் டே, அந்த டிஎஸ் அப்படிங்கிற அந்த கடவுளுடைய நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளவு தண்ணி வந்திருக்குது, தண்ணியில் என்னென்ன இருக்குது? இந்த கடல் தண்ணியில் உப்பு இருக்குது, அந்த உப்பு எங்கே இருந்து வந்தது? இப்போது அறிஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா பொருட்களையும் அதை பகுத்து பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆர்வம் காட்டுறாங்க. அப்போ தான் இந்த மணல் எப்படி வந்திருக்குது, இந்த தண்ணி எப்படி வந்திருக்கு, இந்த பூமி எப்படி வந்திருக்கு, இது எதனால் ஆனது அப்படின்னு ஒரு விளக்கம் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த சால்ட்டு எங்கே இருந்து வந்தது, அப்புறமா இந்த தண்ணி இருக்கிற கடல் தண்ணி அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டமில் இப்போ ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இப்படி அதுக்கு உள்ளே போய் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் இன்னும் ஆழமாக தோண்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் 500 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த கடலில் வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கு, நம்மளை மாதிரி பூமியில் இருக்கிறத விட அதிகமான உயிரினங்கள் கடலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் சுவாசம் விடணும், மூச்சு விடணும், ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்போ அங்கே எப்படி அவங்க மூச்சு விடுவாங்க, அந்த உயிரினங்கள் மீன்கள் அங்கேயே கடலில் கூட நம்மளை மாதிரி பாலூட்டிகள் இருக்குது. பாலூட்டிகள் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல். அது வந்து சி டூகாங் அல்லாட்டி வேல் இதெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்குது. இப்போ பூமி இந்த கடலில் வந்து அடியில் போனால் எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அதிகமான ஆழமான இடம் இது மெரினா ட்ரெஞ்ச், 8800 நம்ம இமயமலை அளவுக்கு. இமயமலைக்கு மேலே ஒரு மலை இருக்க முடியாது, ஏன்னா பூமியினுடைய சுழற்சியில் அதுக்கு மேலே இருந்ததுன்னா கீழே விழுந்துடும். அதுதான் அதுவரை நிற்குது, 8848. அதே மாதிரி இங்கே கடலுக்கு அடியில் போக என்ன ஆகும், எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும், அங்கே உயிரினங்கள் இருக்குமா, சில உயிரினங்கள் இருக்கும். அப்போது ஒரு மனிதன் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போனாலே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சாக் பீஸ் மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு 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 சாக்லேட் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு ப்ரெஷர் எவ்ரி 10 மீட்டர்ஸ், ஒரு 10 மீட்டர் உள்ள போகும்போதே ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அதிகமாகும். நம்ம இப்போ நிற்கிற அந்த இடத்துல ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னா கடலில் வந்து 10 மீட்டர் உள்ள போனாலே 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதனால தான் 40 மீட்டருக்கு மேலே எந்த வீரனும் ஸ்கூபா டைவ் பண்ணி போக முடியாது, அதுக்கு மேலே போக முடியாது, சிரமமாயிடும். இப்படி சில நிறைய உண்மைகள் இருக்குது, இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் நிற்கும்போது சூரியனுக்கு நமக்கு எவ்வளோ தூரம், 150 மில்லியன் கிலோமீட்டர், சந்திரனுக்கு நமக்கும் 373,000 கிலோமீட்டர் தான். இப்படி அனைத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே, இது நம்ம தெரிய ஆர்வம் காட்ட வேண்டாமா? கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படணும்னா இந்த மாதிரி இயற்கையை பார்க்கும்போது அடிப்படை கேள்விகளை கேளுங்க. கணிதமும் அறிவியலும் புவியியலும் நமக்கு படிக்கிறது எளிந்து வந்துடும், இதை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு வெறி வந்துடும்.
அப்ப உடனே ஆசிரியரை कांटेक्ट பண்ணனும் தோணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் தோணும் கல்லூரிக்கு போகணும் தோணும் இன்னைக்கு கோவிட் நேரத்துல லாக் டவுன் உண்மைதான் நான் ஒத்துக்கிட்டேன் எங்கயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப என்ன செய்யணும் அப்ப இப்போ ஒரு உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இருக்கு அது என்ன பல்கலைக்கழகம்னா இளையதல இனையதல பல்கலைக்கழகம் இன்டர்நெட் யுனிவர்சிட்டி அங்க உங்களுக்கு ஒரு தட்டுதட்டுனா போதும் நீங்க நினைக்கக்கூடியது நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் அற்புதமான பதில்கள் அறிவியல் பதில்கள் அதாவது தரவுகளோடு எவிடன்ஸ் அதாவது எவிடன்ஸ் ஆதாரத்தோடு உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் சார் ஐசக் நியூட்டன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மேக்ஸ்வெல் வால்டர்ஸ் வால்டர் இது போன்ற சிறந்த அறிஞர்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே கூட உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் அது சினிமா பாணியில் கூட நீங்க வீடியோ மூலமாக கூட பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது இன்னையே உங்களுக்கு இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கிற பயங்கரமான சூப்பர் கம்ப்யூட்டர் அதை இன்னைக்கு ஆன் பண்ணுங்க அதை ரீசெட் பண்ணுங்க அதை பூட் பண்ணுங்க அதுல அதை முழுமையா பயன்படுத்துங்க முழுமையா உங்களுடைய மூளையை பயன்படுத்தி உங்களுடைய கேள்விகளை வைங்க கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கக்கூடிய போது உங்களுக்கு ஆர்வம் வந்தாச்சின் பொருள் நீங்க உங்களை படி 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 படின்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே நீங்களாகவே செல்ஃப் ஆட்டோடிடாக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு தானாகவே கேள்வி கேட்டு கல்வி கற்கக்கூடிய மாணவனுக்கு பேரு ஆட்டோடிடாக்ட் ட்ரை டு பி ஆன் ஆட்டோடிடாக்ட் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் யா